நான்கு ராசிகளுக்கு என்ன ஒரு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்கு ராசிகளுக்குமே நன்மையும் ராகுவால் நடைபெறப்போகுது, கேதுவால் நடைபெறப்போகுது, தீமையும் ராகுகேதுவால் நடைபெறப்போகுது. ராகுகேது மட்டும் இல்லை, வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி குருவும் சில நேரங்களில் இந்த ராசிகளுக்கு நன்மை செய்வார்கள், சில நேரங்களில் சற்று சுணக்கத்தையும் தாமதத்தையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார்கள். சரிங்களா? சரி, அது என்னென்ன எப்படின்றத ராசி வரையை நம்ம பார்க்கலாம். ரிஷபம், விருச்சிகம், தனுசு மற்றும் கன்னி. சரிங்களா? இதுதான் இந்த ராசிகள். குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. முதல் ரிஷபராசி. ரிஷபத்திற்கு இந்த 2024 தொடக்கத்திலேயே உங்களுடைய 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் கன்னிக்கு கேது பகவான் வந்துடுறாரு. 11ஆம் வீடான மீனத்திற்கு ராகு பகவான் போயிடுறாரு. சனீஸ்வரன் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் மூல திரிகோணம் பலம் பெற்றிருக்கார். சுஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் விபரீத ராஜயோகம் பெற்றிருந்தவர். வெளிநாடு போக்கக்கூடிய தொடர்பு, லாங்குவேஜ், புது லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லு, வேற்று நபர்கள், வேற்று கலாச்சார மொழியை சார்ந்த நபர்களோடு தொடர்பு, பழக்க வழக்கம், அதே போல் நீண்ட தூரதேச பிரயாணம், ஃபாரின் டிராவல் போன்ற விஷயங்களில் ரிஷப ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கடந்த வருடத்தினுடைய 2வது பாதியில் ஏற்படுத்தி இருந்தார். இந்த வருடம் இந்த மே மாதம் வரைக்கும் அதே தான். மே மாதம் வரைக்கும் குரு சிறப்பாக இருக்காரு. இதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு நபர்கள், வெளி மதம் கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் மூலமாக நன்மை, தொழில் வளர்ச்சி, நீண்ட தூர தேச பிரயாணங்கள், நல்ல தூக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வர்றாரு. இந்த ஜென்ம குருவாக அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் வந்து அமர்வது சிறப்பல்ல. எதனால சிறப்பில்லை? எப்பயுமே 8ஆம் இடம்ன்றது துர்ஸ்தானம். நீண்ட கால பகை, நீண்ட கால நோய், நீண்ட கால சட்ட சிக்கல், இந்த கோர்ட் லிட்டிகேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களே கொடுக்கக்கூடியது. கண் திருஷ்டி, மறைமுக எதிரிகள், சில அமானுஷ்யமான விஷயங்கள், இதெல்லாமே 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தினுடைய அதிபதி உங்கள் ராசி அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களோடு உங்களுடைய ராசி லக்னம் தொடர்பு வரும். அப்போது அஷ்டமாதிபதி வந்து உட்காரும்போது என்ன ஆகும், சில நேரங்களில் ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸோ அல்லது தூரத்து உறவினர்களுடைய ஒரு துக்க செய்தி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். சார் என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க, நன்மை இல்லையா? நன்மையும் இருக்குது. ஏன்னா குரு வந்து ரெண்டு பணவரஸ்தானங்களுக்கு அதிபதி, 8ஆம் இடம், 11ஆம் இடம். இப்போ இந்த ரெண்டு பணவரஸ்தானங்களுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு வரும்போது பொருளாதார வரவு கையில் திருப்திகரமாக இருக்கும், கையில் காசு புழக்கம் இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் நிறைவாக இருக்கும். ஆனால் 8ஆம் அதிபதின்றதுனால கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகை, அதில் மட்டும் கொஞ்சம் சண்டை வந்துடாமல் பார்த்துக்குங்க, மனஸ்தாபங்கள் வந்துடாமல். அப்படி கையில் பணப்புழக்கம் இருக்கும், சம்பளம் வரும், தொழிலில் லாபம் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. சரி, நீண்ட காலமாக ஏதாவது தகராறு, சொத்து தகராறு, வேறு ஏதாவது குடும்ப தகராறு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதுக்கு அவசரப்பட்டு ஒரு பெரிய ஒரு செலவு பண்ணி லட்சக்கணக்கில் முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேண்டாம். அது அப்படியே போட்டும், இந்த வருஷமும் போட்டும், இவ்வளோ வருஷம் போயிடுச்சு, இந்த ஒரு வருஷம் போகிறதுனால என்ன, போட்டும், விட்டுருங்க. அது எப்போ, மே மாதத்திற்கு பின்னாடி தான். ஏப்ரல் எண்டு வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்காது, மே மாதத்துக்கு பின்னாடி டிசம்பர் வரைக்கும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில், சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல வலுவாக நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குருவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். கண் திருஷ்டி அதிகமாக ஏற்படும், கண் சுற்றி போடணும். சரிங்களா? ஜீரண உறுப்புகள், கழிவு உறுப்புகள் சார்ந்த ஏதாவது சின்ன சின்ன நோய் தொற்றுகள் ஏற்படலாம். சிலருக்கு கண் பார்வையில் கோளாறு, தலையில் வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும்ல, அது மாதிரி ஏதாவது வருது, தலைமுடிகள் கொத்து கொத்தாக கொட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். சரி, நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும், சுத்தமாக தலை தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும். ராகு கேதுக்கள் எடுத்துட்டிங்கன்னா 5ஆம் இடத்துக்கு ஏதும் தந்தை வழி பாட்டிகள், அதாவது பாட்டி, பெரியம்மா, இந்த மாதிரி தந்தை வழியில் பெண்கள், இவர்களுடைய யாராவது ஒருத்தர் இறந்து போனவங்களுக்கு திதி கர்மாக்களை கரெக்டாக செய்யாமல் விட்டு அதனால் ஏற்பட்ட தோஷங்கள் இப்போ கொஞ்சம் பாதிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்சாக்க அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணங்கள், திலஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ அந்த பிரச்சனைகள் தீந்துடும். இப்போ கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை தீந்துடும். குழந்தைகள் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை வேண்டும். சரிங்களா? சில பல விஷயங்கள் அவங்கவுங்களை வெறுப்பேற்றுற மாதிரி சில நேரங்களில் நடந்துக்கலாம். பொறுமையாக விட்டு கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரோட கொஞ்சம் பொறுமையாக, சரி இந்த மாதம் இந்த டெஸ்ட்டில் வாங்கலையா, சரி அடுத்த டெஸ்ட்டில் வாங்க, அந்த மாதிரி அப்ரோச்சோட போனீங்கன்னா நல்லது. சனி நன்மைங்க, சூப்பராக இருக்காரு. ரிஷபத்திற்கு சனி சூப்பராக இருக்காரு.
பத்தாம் இடத்துல சனி ஜம்முன்னு இருக்கார். பத்தில் சனி பதவி தொலைப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது, அதெல்லாம் இல்லை. பத்தில் சனி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலை வெட்டிக்கே ரொம்ப நாளாக போகாதவங்களுக்கு வேலை ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுங்க, கவலையே படாங்க. இந்த சனி சிறப்பாக இருக்குது. ராகு 11 இடத்து ராகு திடீர் பண வரவு, லாட்ரி யோகம். ஆல்ரெடி வந்துட்டு குரு வந்து பணவர ஸ்தானாதிபதின்னு சொல்லிட்டேன், லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் காசு வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக போடாதீங்க, ஆல்ரெடி போட்டவங்க புதுசாக ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. 5 இடத்துல கேது இருக்குது, கவுத்து விட்டுரும். எப்பயோ வாங்கி போட்ட இடம் இப்போ நல்ல ஒரு பெரிய விலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஏற்படும், புரியுதுங்களா? ஸோ ராகு சூப்பராக இருக்காருங்க, சனி சூப்பராக இருக்கார். குரு மே மாதத்துக்கு பின்னாடி கொஞ்சம் சிறப்பாக இல்லை. கேது சில விஷயங்களில் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கொடுப்பார், இவ்வளோதான். இப்போ ராகுவும் சனியும் சூப்பர், கேதுவும் குருவும் அவ்வளோ சிறப்பு இல்லை, சரிங்களா? இதுதான் உங்களுடைய இந்த ரிஷபராசி லக்ன நேயர்களுக்கு. உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, விநாயகப் பெருமான் வழிபாடு. இந்த பெண் தெய்வத்தை தொடையில் வச்சிருப்பார்லையே, வல்லப கணபதி, சக்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, இந்த மாதிரி கணபதி மூர்த்தங்களை, பெண் பெண்ணத்தை தொடையில் வைத்திருக்கக்கூடிய கணபதி மூர்த்தத்தை வழிபடுவது சிறப்பு. தினமும் விநாயகருக்கு இந்த பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் விநாயகர் இருந்தால் போய் தண்ணி ஊற்றி கும்பிட்டு வாங்க, தோப்புக்கரணம் போடுங்க, இது போதும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்துட்டு கன்னிக்கு போகிறோம். கன்னி ராசி லக்ன நேயர்களுக்கு சனி 6 இடத்தில் விபரீத ராஜயோகம் பெற்று சிறப்பாக இருக்கார், அருமை நல்லா இருக்கிறார். குரு பாதகாதிபதி ஏப்ரல் இறுதி வரைக்கும் 8 இடத்துல இருக்கார், அது ஓகே தான். ஏப்ரலுக்கு பிறகு 9 இடத்துல வர்றாரு, அதுவும் ஓகே தான். ராகு 7 இடம், சில இடங்களில் நன்மை, சில இடங்களில் கெடுதல். கேது லக்னம் கெடுதல், இவ்வளோதான். வேலை வாய்ப்பு சார், நிறைய கன்னிராசி லக்ன நேயர்களுக்கு வேலை அமையும், அதாவது ஃப்ரெஷ்ஷர் இருக்குது, ஃப்ரெஷ்ஷர். சிலருக்கு அரசாங்க வேலை, அரசாங்க வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு பொதுத்துறை இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பெரிய பதவி கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான இது கிடைக்கும். சில நேயர்களுக்கு சொந்த தொழில் சிறப்பாக அமைந்து அந்த தொழில் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க பேரில் வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பு ஏற்படும். அதே போல் குரு 8 இருப்பது சில இடங்களுக்கு தீமையை கொடுத்தாலும் சில விஷயங்களில் நன்மையை கொடுக்கும். கன்னிராசி லக்னர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களால் சில மனக்கசப்புகள் கடந்த காலங்களில் இருந்துச்சு, இந்த ஏப்ரல்லையும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி டு ஏப்ரல், மே மாதத்திலிருந்து பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுதல், உங்களுக்குமே வாழ்க்கையில் வழிகாட்டுதல் கிடைக்கும், தெய்வ அனுகூலம் உண்டாகும். சாமி கும்பிடவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவங்க சாமியை போய் கும்பிட்டு நல்ல பக்திமானம் மாறுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் ஏற்படும். நீண்ட தூர பிரயாணங்கள் போக வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயமாக இறை இந்த தீர்த்தாடனங்கள் சொல்லலையா, இந்த கோயில்கள், இந்த காசி, ராமேஸ்வரம், பூரி, இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. உருவால பண வரவு திருப்திகரமாக இருக்கும், தேவைக்கு இருக்கும், சரிங்களா? தர்ம காரியங்கள் செய்வீங்க. இதெல்லாம் 9 இடத்துக்கு மே மாதத்துக்கு பின்னாடி குரு வந்ததுக்கப்புறம் தந்தையாரனுடைய ஆரோக்கியம் மேம்படும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு இருந்தாலும் அல்லது அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் இருந்தாலும் சரியாயிடும், சரிங்களா? சரி, இதெல்லாம் இப்போ இந்த கன்னி ராசி லக்னர்களுக்கான அமைப்பு. கேது லக்னத்தில் ராசியில் கன்னியில் இருக்கிறார் இல்லையா, இதுக்கு என்ன சார்? மனக்குழப்பத்தை பயங்கரமாக ஏற்படுத்துவார் சார். வாழ்க்கையில் யாரும் நம்ம பேச்ச கேட்கறதுக்கு இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம தனிமரமாக நிற்கிறோம், புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும், அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி வேதனைகளை ஏற்படுத்துவார் சார். அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் விநாயகர் யந்திரம், அதாவது சக்தி கணபதி யந்திரமோ வல்லப கணபதி யந்திரமோ வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு, சரிங்களா? அதே போல் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கனாக்கா, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க. இந்த கன்னிராசி லக்ன நேயர்கள் பொதுவாகவே கொஞ்சம் இந்த லைட்டாக செல்ஃபிஷ் ஜாஸ்தி உள்ளவங்க, ஏன்னா அது சந்திரன் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக வரக்கூடிய ராசி, சரிங்களா? அப்போ அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் சுயநலம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கலாம் இல்லை, கொஞ்சம் இது ஜாஸ்தி. அப்படி இருக்கிற நீங்கள் இந்த டைமில் உங்களுடைய அந்த இயற்கையான சுபாவத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு மற்றவர்களுக்கான கொஞ்சம் எதிர்பார்க்காம, இவனுக்கு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நல்ல விஷயத்தை, ஒரு தான தர்மத்தை, ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ தாராளமாக அதை செய்யலாம் நீங்கள், சரிங்களா? நன்மை செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள்.
செய்யும்போது கேதுவுடைய பாதிப்புகள் பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். மீதி பாதி குறையணும்னா விநாயகர் யந்திரம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். சின்ன ரூம் சார், நான் எங்கே சார் விநாயகர் யந்திரத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்ண? அப்போ நீங்கள் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்து அங்கே போயிட்டு விநாயகருடைய ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக் மந்திரம், மூல மந்திரம், கங் கணபதியே நமஹ, ஓம் கங் கணபதியே நமஹ, இதை ஒரு 18 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள், போதும். ராகு 7 இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்ட்னர்ஷிப்புகளை உருவாக்கி பார்ட்னர்ஷிப் தொழில்களை புதுசாக உருவாக்குவார், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 7 இடத்து ராகு நிறைய பேருக்கு கல்யாண அமைப்பை ஏற்படுத்திடுவார். நாகதோஷ ஜாதகம் 30 வயசு ஆச்சு, 32 வயசு ஆயிடுச்சுன்னா இப்போ கல்யாணம் டக்குன்னு அமைஞ்சிடும், சரிங்களா? அதே மாதிரி ராகு கேதுவால் முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொஞ்ச காலமாக திருமணம் இல்லாமல் ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இரண்டாவது திருமணம் டக்குன்னு அமைஞ்சிடும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஸோ மற்றபடி ராகு வந்து வேறு எந்த பிரச்சனை இல்லை. குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவு போய் டிவோர்ஸு அந்த மாதிரிலாம் இழுத்து பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்கள் நிதானம், அவசர முடிவுகளை இந்த டைமில் எடுக்காதீங்க, ஜாக்கிரதை. இப்போ எடுக்கிற முடிவு தப்பாக போயிடும். பிரச்சிகத்துக்கு வருவோம். விருச்சிக ராசிக்கு, விருச்சிக லக்னத்துக்கு சனியானவர் சில இடங்களில் நன்மையும் சில இடங்களில் தீமையும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். அர்த்த அஷ்டம சனி, பாதி நன்மை பாதி கெடுதல். குருவானவர் முழுக்க முழுக்க நன்மை செய்ய தயாராக இருக்கார், அதுவும் ரெண்டாவது பாதியிலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் குரு. ராகுவானவர் பித்ருதோஷத்தை ஏற்படுத்தி சில இடங்களில் சர்க்கிள்களையும் சில இடங்களில் திடீர் வளர்ச்சி, திடீர் லாபத்தை ஏற்படுத்துவார். கேதுவானவர் 11 இடத்துல சிறப்பான லாபத்தை கொடுப்பார். ஸோ உங்களுக்கு சனியும் ராகுவும் ஆவரேஜ், குரு சூப்பர், கேது பரவாயில்ல, நல்லா இருக்கார், இதுதான் நிலைமை, சரிங்களா? அப்போ அர்த்தாஷ்டம சனி வேலை, அந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சம்பள வேலையாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, இந்த விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மனசு விடுறது, தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறது, சில சில நோய் தாக்குதல் வந்து அதுக்காக ரொம்ப பயந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். பயப்படலாம் வேண்டாம், ஒன்றும் இந்த டைமில் சனி உயிரெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டார், பயப்படாதீங்க. சும்மா அதெல்லாம் உங்களை டெஸ்ட் பண்ணுற விஷயம் மட்டும்தான், வரும் போயிடும், சரிங்களா? வரும்போது அது வீரியத்தை பார்த்து உடனே ரொம்ப மனசு விட்டுறாங்க, பயந்துடுறாங்க, சரி. அதே மாதிரி தான் வேலை, தொழில், ஜாக்கிரதை. சனி இவ்வளோ தான். சனி எதில் நன்மை செய்வார்? வீடு, நாளுக்குரியவன் 4 இடம். வீடு இஎம்ஐ லோனில் வாங்குறது சூப்பர். வீடு விற்று அந்த காசை வேறு ஏதாவது பண்ணலாம், செய்யலாம், சரிங்களா? தொழிலில் மட்டும் போட்டுறாங்க, அது தப்பு, வேறு ஏதாவது சொத்து வாங்கிக்கிங்க, சரிங்களா? வீடு குடி மாற்றுறது, புதுசாக அவர் எடுத்துக்கிட்டா, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாமே சனி வந்து சப்போர்ட் பண்ணுவார், தப்பு இல்லை. இப்போ ராகுக்கு வரலாம். ராகு பூர்வ, அதே மாதிரி கல்வி, இன்னொரு விஷயங்க, சனியால் கல்வி நல்லா மேம்படும். சற்று மந்தமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கல்வி மேம்படும். விருச்சிக ராசி லக்னர்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும். மாணவர்கள், எக்ஸாம் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே நல்லாயிருக்கும், பயப்படாதீங்க. 5 இடத்தில் ராகு. ரிசர்ச் பண்ணுற விருச்சிக ராசி நேயர்கள், பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாமே சூப்பராக நடக்கும். பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துகிறார். குலதெய்வ அனுகூலம் குறையும் சமயம், குலதெய்வத்தை அதிகமாக கும்பிடணும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் அமாவாசை கொடுக்கணும். ஆகு ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, ஜோதிடம் போன்ற துறைகள் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவார். ஸோ அதிலெல்லாம் பாதிப்பு இல்லை. பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும், எண்ணங்கள் சூப்பராக வேலை செய்யும். சில நேரங்களில் கிரிமினல் மைண்டாக ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நல்லாவே பண்ணி கொடுப்பார். குரு 7 இடத்திலிருந்து குரு சுப பார்வையாக உங்களை பார்க்கிறார். ஆரோக்கிய பிரச்சனைகள், சனியால் வர ஆரோக்கிய பிரச்சனை சும்மா வந்து ஒரு நாள் இருந்துட்டு போயிடும், யாரால? குருவால். ஏன்னா குரு பார்க்குறாரு, குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. கண் திருஷ்டி, ஏவல், தேவையில்லாதவங்களை பற்றின ஏச்சு பேச்சு, பொறாமை, முன்ன விட்டு பின்ன பேசுறது, அத்தனையும் நீங்கும் குரு பார்வையால். செய்கிற பரிகாரங்கள் பலன் தரும். எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு நன்மை தரும். பிரார்த்தனைகள் பலன் கிடைக்கும், குரு பார்வை. மனைவி அமையாதவர்களுக்கு, கணவன் அமையாதவர்களுக்கு டக்குன்னு திருமண அமைப்புகள் ஏற்பட்டுரும். திருமண பந்தத்தில் சில பல கஷ்டங்களோடு வாழ்க்கையை சகிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு நல்ல ஓரளவுக்காவது சந்தோஷமான மாற்றம் லைஃப்பில் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும் குருவால். இன்னும் குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்போ? மே மாதத்துக்கு பின்னாடி. இதெல்லாமே மே மாதத்துக்கு பின்னாடி. உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, ரெண்டுமே சிறப்பு. இப்போது சந்தோஷம், நிம்மதி, வாழ்க்கையில் சேர்த்தி வைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இந்த டைமில் குருவால் ஏற்படும். இப்போ கேது குருவோம். 11 இடமான லாபஸ்தானத்தில் கேது இருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்புனே சொல்லலாம். கேதுவால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. அவ்வப்போது மூத்த சகோதரர்கள் உறவு அல்லது அவர்களோடு ஆரோக்கியத்தில் அல்லது அவர்களோடு சொத்து பகிர்ற விஷயங்களில் சில சில தகராறுகள்
அவர்கள் சொன்னால் சங்கடப்படுறது, நீங்கள் சொன்னால் அவங்க கோச்சுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம், அதை மட்டும் பார்த்துக்கங்க. இரண்டாவது, திருமண அமைப்புகள் சற்று தாமதமாகலாம். இந்த கேதுவால் விநாயகரை வழிபடும் போது அதுவும் சரியாக போயிடும். சரி, இதுதான் விருச்சிகத்துக்குங்க. விருச்சிகத்திற்கு வழிபாடு வந்துட்டு துர்கை, காளி வழிபாடு, விநாயகர் வழிபாடு போதும். இப்போ கடைசி தனுசுக்கு வர்றோம். ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு கடைசி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனி நன்மை செய்கிறாருங்க. சனி சூப்பர், சனியால் பாதிப்பு இல்லை. ஆனால் குரு ஐந்தாம் இடத்துலேருந்து இரண்டாவது பாதியில் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு மே மாதத்துக்கு பின்னாடி. இது ஒரு நெகட்டிவ். ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி ராசிநாதன், நான்காம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுகாதிபதி ஆறாம் இடத்தில் போய் அமர்வது அவ்வளவு சிறப்பு அல்ல. சரிங்களா, கடன், நோய், எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. இருந்தாலும் குரு தான் போய் இருக்கிற வீட்டை கெடுப்பாருன்னு ஒரு பழமொழி இருக்குது சார். குரு அந்தனன் தனித்து நின்ற இடம் பால்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த அடிப்படையில் ஆறாம் வீட்டை அவர் கெடுத்தாருன்னு நல்லது தான். எதிரிகள் அழிவாங்க, நோய் அழியும், கடன்கள் அழியும். இருந்தாலும் இது போக போக தான் பார்க்க முடியும். எல்லா டைம்லேயும் எல்லா இடங்கள்லையும் குரு தான் இருக்கிற வீட்டை முழுசாக கெடுத்துறதில்லை. அதனால் அந்த விதியை அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா, அதனால் அந்த இரண்டாவது பாதி சற்று தனுசு ராசிக்கு குரு லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பில் சில நேரங்களில் சில பல சங்கடங்கள், சில பல விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் போகிறது, இதெல்லாம் நடக்கலாம். சில விஷயங்கள் இருக்கும். சனி ஆரம்பத்தில் சொன்ன சூப்பராக இருக்கார், முயற்சிகள் வெற்றியடையும், தொழில் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், தான தர்மங்கள் பண்ணுவீங்க, எதிர்பார்க்காம நிறைய நபர்களுக்கு உதவி செய்யுங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சார், பயப்பட வேண்டாம். பத்தாம் இடத்தில் கேது சார். கேதுவுக்கு இப்போ வந்துட்டோம். கேது என்ன பண்ணுறாரு, தொழில், சொந்த தொழில், வேலை, ஃப்ரீலான்ஸு, மீடியா, மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங் துறை, இந்த மாதிரி விஷயங்களில் வளர்ச்சியும் கொடுப்பாரு, சில நேரங்களில் சங்கடத்தையும் கொடுத்து வெறுப்பேற்றி உக்காத்தையும் உட்காரையும் வைப்பார். இழுவையாகவும் இருக்கும், சில விஷயங்களில் நன்மையும் நடக்கும், ரெண்டுமே இருக்கும். பத்தில் கேது வந்து தொழிலில் சில நேரங்களில் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரை கொடுப்பாரு. சரிங்களா, ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரான ஜாபாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை சார், எனக்கு ஜாப் நல்லா இருக்குது, பிரச்சனையே இல்லைன்னா, கொஞ்சம் சில நேரங்களில் இப்போ ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் நீங்கள் கொஞ்சம் வேலையில் சில பல அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நான்காம் இடத்து ராகு நன்மை தீமை ரெண்டும் கலந்துங்க. ஏன்னா சில நேரங்களில் மனக்குழப்பத்தை, ஆரோக்கியத்தில் சிறு சிறு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார் ராகு. சரிங்களா, சிலருக்கு அடிக்ஷன் சார்ந்த விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்கு. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், வெத்தலை பாக்கு போடுறது, வேறு ஏதாவது விஷயங்கள் அடிக்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம், எச்சரிக்கை. சிலருக்கு மருந்து மாத்திரைகள் தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டிய நிலை இந்த வருடத்தில் சில நேயர்களுக்கு ஏற்படலாம், அதிலையும் எச்சரிக்கை. கல்வி சூப்பராக இருக்குங்க, கல்வியில் பாதிப்பு இல்லை. ஆனால் ஓவர் லெத்தார்ஜிக்காக இருந்துடக்கூடாது. ரொம்ப லெத்தார்ஜிக் எனக்கு எல்லாம் தெரியும்லாம் இருந்துட்டிங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக புட்டுக்கும், பார்த்துக்குங்க. வீடு வாகனங்கள், வீடு வாங்கிறது விற்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது, இதெல்லாமே நன்மை தரும். கன்சல்டன்சி வேலை பார்க்குறவங்க, டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் வண்டி ஓட்டும்போது நிதானம் தேவை, சற்று எச்சரிக்கை தேவை, அதை மட்டும் பார்த்துக்குவோம். மற்றபடி இந்த காலகட்டங்கள் இந்த 2024 ஓரளவுக்கு தனுசுக்கு சுமாராகவே இருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சில விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே குழந்தைங்க விஷயம் நல்லாயிருக்கு. புருஷ மண்டட்டி பிரச்சனைகளும் ஷார்ட் அவுட் ஆகிடும். சரிங்களா, பித்திருதோஷத்தால் பிள்ளைகள் மேலே இருந்த பாதிப்புகள், கடந்த 1.5 வருஷமாக பிள்ளைகள் விரித்து பிரிஞ்சிருந்தது, பிள்ளைகளால் சங்கடப்பட்டதெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சுமூகமாகிடும், பயப்பட வேண்டாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சில நேரங்களில் விலகி நன்மை நடக்கும். அம்மா ரெகுலராக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காகனா அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் போய் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. வெறும் மருந்து மாத்திரையிலேயே ஓடிட்டுருக்க விட்டுறாதீங்க. இவ்வளோதான், அவ்வளோ நேரங்களை. மற்றபடி வரணும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த 4 ராசிகளுமே சில சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது, போயிடும். 75% நல்லாயிருக்கு, 25%, 25% கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் தெளிவாக செஞ்சுங்க, பிரச்சனையே இருக்காது, அருமையாக இருக்கும். சரிங்களா, சரி நேர்களை, இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றி, இப்போ நடக்க போகிறத பற்றி சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசி லக்ன நேர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தவறாமல் உங்களை மாதிரியே வீடியோ பார்க்க வந்த நேர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி நடந்திருந்தால், இல்லாத விஷயங்கள் சொல்ல வேண்டாம், உண்மையிலே நடந்திருந்தாலும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதை வந்து ஒரு லைன் போடுங்க, கமெண்டில் எழுதுங்க, இது நடந்துச்சு, இது நடக்க போகுதுன்னு. இப்போது நிறைய பேருக்கு அது ஊக்கமாக அமையும். சரிங்களா, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கோட்சார அமைப்பு, கோட்சாரத்தின்படி பலன்கள். இந்த நான் சொன்ன இந்த 4 ராசி லக்னத்துக்காரங்களுக்கும் தசையும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுனாவே சூப்பராக, இப்போ நான் சொன்ன எல்லாமே வேலை செய்யும்.
தசை ரொம்ப மோசமாக இருந்தால் தான் இதில் கொஞ்சம் தான் வேலை செய்யும், முழுசாக வேலை செய்யாது. ஓகேங்களா? இல்லை தசையும் அருமையாக இருக்குது அப்படின்னாக்க எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ மூணு விதம் தசை: ஆவரேஜ், சூப்பர், மோசம். இதில் ஆவரேஜும் சூப்பரும் வந்துச்சுன்னா இந்த பலன்கள் நான் சொன்னது நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். மோசமான தசபுக்தி நடந்தால் மட்டும்தான் இது ஓரளவுக்கு தான் நடக்கும், முழுசாக நடக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துங்க, சரிங்களா? என்ன தசை நடக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஜாதகம் கணிக்கணுனாலோ வெரிஃபை பண்ணணுனாலோ துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம். கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பொருத்தம் பார்க்கணுனாலோ, திருமணம் இது பண்ணணுனாலோ எல்லாத்துக்கும் கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு துல்லியமாக கணித்து பார்த்து கொடுத்துடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.